ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. பல்லாரி ஒரு 4 பல்லாரி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அது போக 4 வத்தல், 4 வெள்ளைப்பூடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயவும் உளுந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. உளுந்த பருப்பை வந்து நல்லா எண்ணெய் காயும் போட்டுட்டு கூடவே வத்தலையும் வெள்ளைப்பூடையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா அது கண்ணாடி மாதிரி மாறட்டும். கண்ணாடி மாதிரி மாறின பிறகு கூட வந்து தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது. மிக்சியில் அரைச்சி போடுறப்போ அது வந்து நல்லா மாறிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தா கொஞ்சம் தக்காளி வந்து தோல் உரி ஆரம்பிச்சிருந்தது. இனிமேல் வந்து மூடி போட வேண்டாம். இது இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம். நல்லா தக்காளி வேகட்டும். நம்ம வந்து கரண்டியை வச்சு குத்தும்போது அது வந்து தக்காளி வந்து உடையணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெந்திருந்தால் போதும். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஃப்னே இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சிக்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்து தக்காளி சட்னியும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வெந்ததை அந்த இதை வந்து கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நம்ம பாத்திரத்தில் இருக்கிற அந்த தக்காளிக்கு சட்னி அரைச்சி வச்சுருந்தோம்லாம் அதை மட்டும் லைட்டாக அலசி உள்ளக்க அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. போதும், நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும் சட்னி வந்து. கொதிச்சோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பக்கத்தில் இருந்து ஆனால் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி வந்து கொதிக்கும்போது வந்து வெளியே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செதறும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போக்கப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நல்லா வதக்குனதுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே ஏறுங்க. உங்களுக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இதை சப்பாத்தி இல்லை தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.